ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மூணு ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் டர்ன் பண்ணு, இந்த இடத்துலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஒரே அளவு இருக்கணும். இந்த நாலு கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, நாலு கைப்பிடியும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கூட போடுறீங்களோ அந்தளவுக்கு கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மூணு ஒயரையும் நாலு அடி எடுத்திருக்கேன். இது சின்ன பேஸ்கெட், அதனால் மூணு ஒயரையும் இந்த ஒரு ஹோலில் இப்படி சொருகி அடுத்த ஹோல் வழியாக எடுக்கணும். இந்த பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் வழியாக எடுத்துக்கலாம். இப்படி ஒயரை வெளியே எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரைட் ஹேண்டில் மூணு ஒயர் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் மூணு ஒயர் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ரைட் ஹேண்டில் இருக்க ஒரு ஒயர், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒரு ஒயர் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிறது எடுக்கலாம். ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை இந்த ஒயருக்கு மேலே வைக்க முடியாது, ஏன்னா இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஒயருக்கு கீழே இப்படி வச்சுக்கலாம். அப்போ மேலே கீழே அந்த மாதிரி இருக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் அடிச்சுட்டு எப்படி வைக்கணும், இதுக்கு கீழே இப்படி வைக்க முடியாது, ஏன்னாக்கா இந்த ஒயருக்கு கீழே ஒரு ஒயர் இருக்குது. ஸோ இங்கே மேலே வைக்கலாம். இப்படி மேலே வச்சு இந்த ஒயருக்கு இந்த இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இப்படி வைக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் ஒயர், ரைட் ஹேண்ட் ஒயரை இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே ஆல்ரெடி ஒயர் இருக்குது. ஸோ இப்படி மேலே இப்படி வைக்கலாம். இப்படி வச்சாக்கா இப்படி இருக்கும். மேலே வச்சு ஒரு ஒயருக்கு மேலே வச்சு இன்னொரு ஒயர்லேருந்து இப்படி கீழே இப்படி போகணும். இப்போ ரைட் ஹேண்டில் மூணு ஒயர் இருக்குது. இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இப்படி கீழே இப்படி கொண்டு வந்து இந்த ஒயருக்கு மேலே இப்படி வச்சு இப்படி கொண்டு போயிடலாம். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போடலாம். எந்த கையில் எந்த சைடு வந்துட்டு ஒயர் நடு ஒயர் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் இருக்கிற நடு ஒயர் இந்த ஒயருக்கு கீழே இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இந்த கையில் இருக்கிற ஒயர் பாருங்கள், இந்த நடுவில் இருக்க ஒயர் மேலே இருக்குது, ஓகேங்களா. இப்படி பார்த்துட்டிங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த மேலே இருக்கிற ஒயரை கீழே கொண்டு வரணும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மேலே இருக்க ஒயரை இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதை அப்படி கீழே கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த கடைசியில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை இப்படி பின்னாடி கொண்டு போங்க. பின்னாடி கொண்டு போய் இந்த கடைசியில் இருக்கிற ஒயரை விட்டுருங்க. இந்த ஒயரை இப்படி கீழே இப்படி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எந்த ஒயர் நடு ஒயர் மேலே இருக்குது, ஓகேங்களா, இந்த ஒயரை இப்படி கீழே கொண்டு வரணும். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த உருட்டு ஹேண்டலை ஈஸியாக போட முடியும். இது பிகினர்ஸ்க்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை இப்படி பேக் சைடில் இப்படி கொண்டு போய் இந்த கடைசியில் இருக்கிற ஒயரை விட்டுருங்க. இப்படி கொண்டு வந்து இந்த ஒயரை கீழே வச்சாச்சு. இந்த ஒயருக்கும் இப்படி இப்படி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த மூணு ஒயரில் ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு இப்படி மேலே இருக்குது பாருங்கள். இப்போது இந்த கடைசியில் இருக்கிற ஒயரை இப்படி கொண்டு போய் இந்த கடைசி ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் வச்சா இந்த ஒயர் நமக்கு கீழே போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ஹேண்டில் நீங்கள் போட்டுடலாம். இப்போது இந்த ஒயர் நடு ஒயர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த நடு ஒயரை கீழே கொண்டு வரணும். இந்த கடைசியில் இருக்க ஒயரை விட்டுருங்க. இந்த மேலே இருக்க ஒயருக்கு மேலே நம்ம ஒயரை கொண்டு வந்தாச்சு. இப்போ கீழே போயிருச்சா. இப்போ அதே மாதிரி இங்கே இந்த ஒயர் மேலே இருக்குது பாருங்கள். கடைசியில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை இப்படி கொண்டு வந்து இந்த கடைசி ஒயரை விட்டுட்டு இந்த ஒயருக்கு மேலே இப்படி கொண்டு வந்துடணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே இப்படி கொண்டு வந்துடணும். நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம எந்த ஹேண்டில் இருக்க ஒயரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சில சமயத்தில் மறந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரிச்சுட்டு போடுற மாதிரி வரும். இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை
இப்படி கொண்டு வந்து இப்படி செட் பண்ணிடும். இதுதான் பொசிஷன். மறுபடியும் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரையே இப்படி கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏதோ ஞாபகத்தில். அதனால தான் நான் இந்த மெத்தடில் சொல்லித்தந்தேன். ஏன்னா நானே ஹேண்டில் போடும்போது இப்போ எந்த கையில் இருக்கிற ஒயரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே மறந்து போயிருக்கேன். மறந்து போய் ஃபுல்லாக பிரிச்சும் இருக்கேன். அதனால தான் நான் இந்த மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். இது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த கையில் இருக்கிற ஒயர், இந்த சென்டர் ஒயர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்க ஒயரை இப்படி கீழே கொண்டு போகணும். இந்த சென்டர் ஒயர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயருக்கு இந்த மாதிரி கொண்டு போகணும். பேக் சைடில் கொண்டு போய் கடைசி ஒயரை விட்டுருங்க. இந்த ஒயருக்கு மேலே இப்படி வச்சு இந்த ஒயருக்கு கீழே, ரெண்டு கையிலையும் மூணு ஒயர், மூணு ஒயர் கரெக்டாக இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஸ்பீடாக போட்டுடலாம். இந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்பீடாக போட்டுடலாம் இந்த ஹேண்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தட்லேயே இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதை விட ரொம்ப ஈஸியாக இன்னும் மூணு ஹேண்டில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ ஹேண்டில் பிளேலிஸ்டில் கூட இருக்கும். ஹேண்டில் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஒரே ஒரு ஒயரை எடுத்து இப்படி சுற்றி ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இந்த பக்கத்தில் எந்த அளவு வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு இங்கே பாட்டம் இங்கே கார்னர் கவுண்ட் பண்ண பார்த்தீங்களா, இதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டு பக்கம் மூணு மூணு ஒயரை போட்டு, இந்த பக்கம் மூணு ஒயர், இந்த பக்கம் மூணு ஒயர், உள்ளே சொருகி பின்னாடி நாட் போட்டு உள்ளுக்குள்ளே பேஸ்கெட்டுக்குள்ளே நாட் போட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் இந்த ஒயரை இந்த நாட்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.